லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் உருவான படம் லியோ. இந்த படத்தில் சுமார் 14 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய்க்கு ஜோடியாக த்ரிஷா நடித்துள்ளார். இந்த படத்தை சமஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். நாளை லியோ திரையரங்கில் ரிலீஸ் ஆக உள்ளது. இசை வெளியீட்டு விழா நடைபெறும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த நிலையில் இசை வெளியீட்டு விழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. லியோ படத்திலிருந்து வெளியான நாடடி, பேடஸ், அன்பனும் ஆயுதம் உள்ளிட்ட அனைத்து பாடல்களுமே ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த படத்தை ப்ரமோஷன் செய்யும் விதமாக லோகேஷ் பல்வேறு பேட்டிகளில் கலந்து கொண்டுள்ளார். சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் கலந்து கொண்ட பேட்டியில், தொகுப்பாளர், ஏற்கனவே லியோ பட ஷூட்டிங்கில் உங்களுக்கும் விஜய்க்கும் இடையே சண்டை என கேள்விப்பட்டோம், அது உண்மையா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த லோகேஷ், நானும் விஜய் அண்ணனும் இணைந்துதான் இந்த செய்தியை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தோம். இப்போது நீங்கள் என்னை வைத்து ஒரு பேட்டி எடுக்கிறீர்கள் என்றால் அதற்கு பின்னால் நிறைய பேரின் உழைப்பு இருக்கும். தொகுப்பாளர் உள்ளிட்ட அனைவரும் கவனமாக இருப்பீர்கள். அப்படி இருக்க 450 கோடியில் படம் எடுப்பது விளையாட்டு இல்லை. நாங்கள் அவ்வளவு கவனமாக இருப்போம். சிலர் இந்த மாதிரியான வதந்திகளை பரப்புகிறார்கள். அதேபோல் நான் எனது சமூக வலைதள பக்கத்தில் லியோ படத்தை இணைத்து பின்னர் அதனை நீக்கியதாக போட்டோஷாப் செய்து வைத்துள்ளார்கள். எப்போதுமே சென்சார் சான்றிதழ் வழங்கிய பிறகுதான் நான் எனது பயோவில் எந்த படமும் இணைப்பேன். அப்படி இருக்க ஏன் இப்படி செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை என விளக்கமாக பதிலளித்துள்ளார்.